வணக்கம். இன்று தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர், தமிழ் தேசியத்தின் முதன்மை போராளி மாவீரன் திரு பசுபதி பாண்டிய தேவேந்திரர் அவர்களோட 8ஆம் ஆண்டு குரு பூஜை விழா மற்றும் வீரவணக்க செலுத்தக்கூடிய நிகழ்வு இன்று தூத்துக்குடி மாவட்டம் அலங்காத்திட்டு நடைபெற இருக்குது. இதில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்களும் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த அமைப்பின் சார்ந்த பிரதிநிதிகள் மற்றும் தமிழ் சமூக உறவுகளும் நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இதில் மக்களும் பொதுமக்கள் ஏராளமானவர் கலந்து கொள்ள இருக்காங்க. காலிலிருந்து சுற்றுவட்டாரத்தில் உள்ள இளைஞர்கள், சிறுவர்கள் என பல்வேறு மக்கள் வந்து இதுவரைக்கும் அஞ்சலி செலுத்தி போயிருந்திருக்காங்க. காலையில் 8 மணிக்கு பூஜை முடிஞ்சு இன்று வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. அதோட காணொலியத்தை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ் பிள்ளைகள் அமைப்பு சார்பாக மாவீரர் ஸ்ரீ பசுபதிபாண்டியன் அவர்களுக்கு மலம் எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து ரோட்லையும் கலந்துட்டு உள்ள ஒருபடி அன்போடு சொல்றீங்க. தூத்துக்குடி மாவட்ட தேவையான வேளாண் இளைஞர் சார்பாக மாவீரருக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. முருகன் மல்லர் அவர்கள் சார்பாக தமிழ் தேசிய போராளிக்கு மலர் மாலைக்கு மாலையிட்டு அஞ்சலி செலுத்துகின்றனர். இந்த வழியாக அடுத்த செல்ல வேண்டாம், அடுத்த வழியாக அடுத்த வழியாக இடதுபுற வழியாக திரும்பி சென்று தூத்துக்குடி மாவட்ட தேவையான வேளாண் இளைஞர் சார்பாக மாவீரருக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. முருகன் மல்லர் அவர்கள் சார்பாக தமிழ் தேசிய போராளி கவனமாக இருக்க முடியும். அன்பாய் கட்டுக்கு எவ்வளோ போட்டோமே எடுத்துக்கோங்க.
யாரையும் பிரதானம் நடத்துவாங்க. பின்னாடி அன்னதான நடவடிக்கைகள் சாப்பாடுலாம் அவங்க பரிமாறும்படி இவங்க எம்பாய் கற்றுக்கொள்கிறாங்க. இது நம்ம வீட்டுடைய நிகழ்வு. நீங்களே கொஞ்சம் வாங்கிட்டு தான் வந்து கொஞ்சம் சாப்பாடுலாம் பரிமாறும்படி இவங்க எம்பாய் கற்றுக்கிறேன். நல்லூர்ச்சி தெய்வங்குள்ள வேளாண்மை வீரர்கள் சார்பாக பதவி பணியாளர்களுக்கு மனமானைக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இவங்களுக்கு நல்லூர்ச்சி சார்பாக மாநில தமிழ் தேசிய போராளிக்கு மனமானைக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. பரமக்குடி பி எம் பாண்டியன் அவர்கள் சார்பாக தமிழ் தேசிய போராளி மாவட்டத்தில் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு மலர் மாலைக்கு மலரடை வைத்து அஞ்சலி செலுத்தப்படுகிறது. பரமக்குடியை சேர்ந்த பி எம் பாண்டி அவர்கள் சார்பாக மலரடை வைத்து அஞ்சலி செலுத்தப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவி இந்த டிவி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.